இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். பப்பாளி பழத்தினால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பப்பாளி பழம் வீட்டுக்கு ஒரு மரம் இருந்தால் ரொம்ப நல்லது. பெண்கள் சாப்பிடுவதால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் மாதவீடு வந்து மாதம் மாதம் போக மாட்டாங்க, 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாதவீடாகி போவாங்க. இந்த பப்பாளி நம்ம எடுத்துக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் போது அந்த மாதவிடாய் வந்து சரி செஞ்சு நம்மளுக்கு மாத மாத ரெகுலர் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பல்வலியெலாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் கூட இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் நல்லது பப்பாளி பழம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா கண்ணு நல்லா தெரியும். நம்ம சாப்பிட்டோன்னா வந்து உடம்பெல்லாம் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து பளபளப்பு ஷைனிங் எல்லாம் கொடுக்கும் இந்த பப்பாளி பழம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கனாக்கா தொற்று நோய் கூட வந்து நம்மளை வந்து சீக்கிரம் வந்து அண்டாது. இதெல்லாம் சாப்பிட்டோன்னாக்கா நம்மளுக்கு சில வியாதிகள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா பப்பாளி இலை வந்து பறித்து கொதிக்க வச்சுலாம் சாப்பிடுவாங்க. நம்ம ரெகுலராகவே உணவில் வந்து பப்பாளி பழம் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவும் நல்லது நம்மளுக்கு. மெயினாக பெண்களுக்கு ரொம்பவும் நல்லது. 2 மாதம் 3 மாதம்லாம் தூரம் போகாத இருப்பாங்க, அவங்களாம் வந்து இந்த பழத்தை எடுத்துக்கினாங்கனாக்கா ரொம்பவும் அருமையாக இருக்கும். இதில் வந்து விட்டமின் ஏ வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இதில் வீட்டுக்கு ஒரு மரம் இருந்தாக்கா பப்பாளி மரம் நல்லது. அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா பப்பாளியெல்லாம் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் சின்ன வயசில் பார்த்திங்கனாக்கா இந்த பழத்தை வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன். நான் கண்ணு கூட வந்து நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் ஏன் கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னு கேட்காதீங்க, எனக்கு தலைவலியும் நான் கண்ணாடி போட்டிருக்கேன். ஸ்கின்னுக்கு ரொம்பவும் நல்லது நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு நல்லது. ஃபேஸ்ட் வந்து நல்லா நைஸாக குழச்சி, பழம் வந்து நல்லா பழுத்துன்னா குழச்சி நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணோன்னா ஃபேஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். தோலும் நம்மளுக்கு ஷைனிங்காக இருக்கும்.